அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? எல்லாருமே ஈவன் கூகுள் பே, ஃபோன்பே, எல்லாருமே ரொம்ப திறமையாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வேலைவாய்ப்பு இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி காலேஜில் ஐடி முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க, நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேஷன், முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷன், சைபர் செக்யூரிட்டி. இன்றைக்கி ஹேக்கர்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டாங்க. எந்த ஒரு சைட், எந்த ஒரு வெப்சைட் இருந்தாலுமே அதை ஹேக் பண்ணக்கூடிய திறமைசாலிகள் முன்னேற அளவுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கான வேலைவாய்ப்புகளும் அதிகமாகிட்டே இருக்குது. ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் சைபர் க்ரைம் ஆர் சைபர் அட்டாக் இஸ் இந்த 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 ஒரு வேலைவாய்ப்பு ஃபாரன்சிக் டிவிஷனில், நம்ம கவர்மெண்டில், இகாமர்ஸில், ஹெல்த் கேரில், ஃபினான்ஸில், இந்த எல்லா இடத்துலையும் இதற்கான வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு சைபர் செக்யூரிட்டி பர்சன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன மேம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. எந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்களோ, இன்டெல் நெக்கெல்லாம் சேர்ந்து கூட, இன்டெல் நெக் ஜப்பான்லாம் சேர்ந்து கூட இந்த கோர்ஸை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த காலேஜில் இந்த கோர்சஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அந்த காலேஜில் எடுத்து படிங்க. கண்டிப்பான ஒரு சர்டிஃபிகேஷன், ஈவன் ஹார்வர்ட் இஸ் ஆஃபரிங் அ சர்டிஃபிகேஷன் ஆன் சைபர் செக்யூரிட்டி, ஐஐடி இஸ் ஆஃபரிங் அ சர்டிஃபிகேஷன் ஆன் சைபர் செக்யூரிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேஷனை எடுத்து படித்தா உங்களுக்கான வேலைவாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.